Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Anbande sagod islamiya sagodari sagodaragale indru varakodiya tingal enne innike varakodiya iru ottrapadi iru adukku lailatul qadrin solvanga miga ganyamane or iru perumanar sallallahu alaihi wasallam kooriyullar yaar or manidar shabe qadr lailatul qadr la ibadah செய்து கொண்டு இருக்கிறாரோ அவருடைய இபாதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அவருக்கு வந்து பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த வேதத்தை லைலத்துல் கத்ர இறக்கி உள்ளோம் அப்படின்னு சொல்றான். இதனுடைய மதிப்பு இதோட அந்தஸ்து உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் மாதம் இபாதத் செய்யறமே அதை விட இந்த ஒரு இரவோட இபாதத் சிறந்தது. ஆயிரம் மாதம், 84 வருஷம் 3 மாதம், எவ்வளோ பெரிய இபாதத்து! இந்த ஒரு இரவு இபாதத் அதை விட சிறந்தது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருள் பாளுங்க. முஸ்லீம் மீது அல்லாஹ் தஆலா இவ்வளெல்லாம் கொடுத்துருக்கான், என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான். இந்த இது இபாதத்து சிறந்தது. ரெண்டாவது, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மூணாவது, துவா செய்யக்கூடிய இரவு இது. எவ்வளோ அதிகமாக துவா செய்ய முடியுமோ துவா செய்யணும். ஆயிஷா நாயகிரது எல்லாம் நான் கேட்டாங்க பெருமானாரே, எனக்கு தெரிஞ்சால் எந்த இரவோ இரவு சபை கதைன்னு சொன்னால் நான் என்ன துவாகணும்? பெருமானார் சொல்ல கூறியுள்ளார், அல்லாஹும்மா இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபா ஃபாஃபு அண்ணா ஃபாஃபு அண்ணி. அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிற, யாரெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்களோ அங்கெல்ல விரும்புகிறேன், நான் கூட மன்னிப்பு கேட்குறேன்லாம், என்ன மன்னித்து விடலாம், இந்து துவா செஞ்சு கொண்டு இருங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்து துவாவோட சேர்த்து அல்லாஹ் தஆலா இந்து விபத்து வந்திருக்க கருணா இதை நீக்கிடலாம், இதுக்கு அல்லாஹ் தஆலா இதை நீக்கிடலாம், இது துவா கூட சேர்த்து சேர்த்து செஞ்சு கொண்டு இருக்கலாம். அப்போது எப்போ தேடின இது தஹர்ரோ ஃபில் லைலத்தல் கதிரி ஃபில் அஷ்ரி லவாஹிரி. பெருமானார் சில கூறியுள்ளாங்க, இந்த லைலத்துல் கதிர் இருக்க கடைசி 10 இரவில் தேடுங்க. கடைசி 10 இரவு 21லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் தேடுங்க. அப்படி பெருமானார் சொல்லலாம் கூறியிருக்காங்க. அதனால் இன்றையிலேருந்து 10 இரவு நம்ம இவாதம் செஞ்சுருந்தா அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுவான், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுப்பான். அது ஒன்று. ரெண்டாவது வந்து கடைசி ஒன்று, விதி எழுதப்படும். விதி எழுதியாச்சு, தாய் வயத்தில் இருந்தோம் அப்போ அவர் எதி விதி எழுதிட்டான் அல்லாஹ் தஆலா, எவ்வளோ இருக்கோ எங்கள் ராயுள்ளதெல்லாம். ரெண்டாவது வந்து உலகத்தில் வந்தோமே அந்த விதி இருக்க அல்லாஹ் தஆலா மறுபடியும் பிறந்த பிறகு கூட அந்த விதி இருக்குது. அதே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பிறக்கிறது பிறப்ப மனிதர்களை உண்டாவதுக்கு முன்னே அல்லாஹ் தஆலா அது எழுதிட்டான். நூன் வல் கலமை மஸ்தரூன். அந்த விதி திருப்பி திருப்பி எழுதுகிறாங்க, அதே விதி தான். அப்போது ஒரு வருஷம் வரைக்கும் என்ன உங்களுக்கு அதெல்லாம் எழுதிடுவாங்க. மலக்குமாரெல்லாம் வராங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு, அவங்களும் யார் யாருக்கு என்ன விதி இருக்கோ அவங்க கொண்டு வராங்க அந்த தீர்ப்பு, ஒரு வருஷம் தீர்ப்பு. அதில் ஏதாச்சும் எங்களுக்கு பாதகமாக இருந்தால் இவர் நோயாளியாகுவார், இவருக்கு வந்து முசீபத் வரும், அந்த வரோன்னு சொல்ல அந்த துவா கட்டையெல்லாம் இவரக்கூடிய ரம்ஜான் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்னோடக்கு நோயை விட்டு காப்பாற்றலாம், எனக்கு வந்து சலுகை கொடு, எனக்கு வந்து அது கொடுன்னு சொல்லி நிறைய விஷயம் கேட்கலாம். லம்மன் என்ன காப்பவும் தொகுபில்லாப்பா அதுவும் கேட்கலாம், இதெல்லாம் கூட கேட்கலாம். துவா எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ துவா கூட செய்யும். துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் இந்த இரவில். அப்படி கூட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. அதனால் இந்த இரவில் எவ்வளோ இபாதத் செய்ய முடியுமோ அவ்வளோ இபாதத் செய்யணும். சில பெண்கள் மாதவிடா காலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே இது இது இல்லையா கவலை, எல்லாம் இப்படி ஆயிடுச்சு இந்த இரவில் எனக்கு மாதவிடா இருக்குன்னு சொல்லி கவலை வேண்டிய அவசியம் இல்லையே. தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது, துவா எவ்வளோ செய்யலாமே நீங்கள், இரவெல்லாம் துவா செஞ்சு கொண்டு இருக்கலாம், ஜிக்ர் செஞ்சு கொண்டு இருக்கலாம், சுபான் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், எவ்வளோ சிறப்பான இபாதத்து ஜிக்ர், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்வான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பான்.
அதனால் ஒன்றும் அங்கே இது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இரவில் எப்படி இருக்க என்ன செய்யறதுன்னு சொல்லி அது கூட அல்லாஹ்வுடைய தீர்மானத்தானே, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது கூட ஒரு பெரிய இபாதத் தான். அதனால் ஒன்றும் இது வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த இரவில் என்ன செய்யணும், தொழணும் எவ்வளோ தொழ முடியுமோ. மகரிப்லேருந்து பஜர் வரைக்கும் இந்த நேரம் இருக்குது, சபிய கதர்ன்றாங்களே, இதுக்கு வந்து மிக மதிப்புள்ள ஒரு இரவு. இது மகரிபுக்குலேருந்து ஆரம்பிக்குது, ஃபஜர் வரைக்கும் இருக்குது. இது எவ்வளோ நேரம் இருக்குது, அல்ஹம்துலில்லா எவ்வளோ இபாதத் செய்யலாம். மகரிபுக்கு பிறகு 4 ரக்காத்து 6 ரக்காத்து நஃபில் தொழுதிங்க, இஷா தொழுதிங்க, இஷாக்கு பிறகு 2 ரக்கா சுன்னத் தொழுதிங்க, அதை பண்ணுறோம். மகரிப்புக்கு பிறகு சுன்னத் தொழுதுட்டு 2, 4, 5, 2, 4, 6 ரக்கா தொழுதிங்க நஃபில். இஷாக்கு பிறகு 2 ரக்கா சுன்னத் தொழுதுட்டு தராவி தொழுதா இருந்தால் தராவி தொழுவீங்க, இல்லை பள்ளிவாசல்லா வீட்டிலே தொழுவீங்க. எவ்வளோ நேரமும் தொழுலாம், 2 ரக்காத் 2 ரக்காத் 2 ரக்காத் 4 ரக்கா சேர்த்து தொழக்கூடாது. சிறந்தது 2 ரக்காத் 2 ரக்காத் தான் நம்ம தொழ வேண்டியது. அல்ஹம்துலில்லா அது மத்தியில் குர்ஆன் கூட ஓதலாம், துவா கூட செய்யலாம். ஆனால் தூக்கம் வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதக்கூடாது, துவாவும் செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஏண்டா இதுக்கு வந்து சாதகமாக இருக்காது, பாதகமாக போயிடும். சில நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, என்னையோ என் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்று அது சொல்ல போகிறீங்க, தூக்கத்தில் என்னையோ என் குடும்பத்தாரையும் எல்லாத்தையும் ஜான்னமில் போடல அப்படின்னு சொல்லிட்டீங்களான்னா, அதனால பெருமான் நர்சல்லாம் தடுப்பி இருக்கிறாங்க. நம்ம துவா செய்யும்போது உள்ளத்துலேயும் அந்த எண்ணம் இருக்கணும், என்ன கேட்குறேன்னு சொல்லி. சும்மா வாயால் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த துவா அல்லாத்தால் கேட்டுக்கொள்ள மாட்டோம். இது கூட நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ இபாதம் செய்ய முடியுமோ அவ்வளோ இபாதம் செஞ்சு, 5 நாள் 5 இரவு 10 இரவு பெரிய இரவா, கொஞ்சம் தானுங்க. அதே குறிப்பிட்ட இரவுன்னு சொல்லி சொல்லலை. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறான்னு சொன்னால் 27வது இரவு தான் ஷபே கதர், அன்னைக்கு இபாதம் செஞ்சால் போதும். அன்னைக்கு இபாதத்தை செய்கிறாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, பூந்தி சாப்பிடுவாங்க, அந்த லைட்டெல்லாம் போடுவாங்க பள்ளி வாசலில், நல்ல ஆடையெல்லாம் உடுத்திட்டு வருவாங்க. இபாதத்தை யாரும் செய்ய மாட்டாங்க, அது ஒரு பெருநாள் மாதிரி கொண்டாடுறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு. இபாதத்து இரவு நம்ம வந்து இதெல்லாம் வீண் காரியத்துக்காக கொடுத்துட்டோம், இது பெரிய தவறு. அதனால் நம்ம வந்து எவ்வளோ இபாதம் செய்ய முடியுமோ எவ்வளோ இபாதம் செய்யணும். எதுக்கா பெருமானார் சொல்லலாள் இந்த கடைசி 10 இரவும் பள்ளி வாசல்லையே கழிப்பார், வீட்டை விட்டு வந்துடுவார். அந்த மனைவிமார்கள் சொல்வார், எழுங்க எழுங்க இபாதம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி எல்லா பெருமானார் சொன்ன அவங்களுக்கூட எழுப்புவாங்க. அப்போது ஏத்துக்காப்பு ஆண்கள் பெண்கள் யார் இருந்தாலும் பள்ளி வாசலில் தான் உட்காரணும், வீட்டிலெல்லாம் ஏத்துக்காப்பு உட்காரக்கூடாது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் உள்ளமா அது அனுமதிக்கல, பெரும்பான்மை உள்ளமா ஏதோ சில பேர் சொல்லியிருப்பாங்க தடை இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பெண்களுக்கு வீட்டிலே ஏத்துக்காப்பு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் உட்காரக்கூடாது ஏத்துக்காப்பு, ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும். அப்போ இந்த லாக்டவுன் காலத்தில் 2 பேர் 3 பேர் தாராளமாக பள்ளி வாசலில் இபாத எத்துக்காக்க உட்காரலாமே, பள்ளி வாசலில் இரவு பகல் கழிக்க வேண்டியது, அதுக்கு ஏத்துக்காவது உங்கள் மிக அவசியமான தேவை இருந்தால் வீட்டுக்கு போகலாம், ஒரு போய் சாப்பிட்டுட்டு வரலாம், இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம். உதாரணமாக யாருமே இல்லை உங்கள் வீட்டில், சாப்பாடு உங்களுக்கு பள்ளி வாசலில் கொண்டு வந்து கொடுக்கும், நீங்கள் என்ன செய்யுங்க அந்த இடத்துல போய் உடனே அந்த டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க, அல்லது வீட்டில் உட்காந்து சாப்பிட்றீங்க. அந்த நேரத்தில் பேசக்கூடாது மனைவிக்கிட்ட அவங்ககிட்ட, அவசியம் ஏதாச்சும் பேசுறதுனால பேசலாம் தவிர, எப்படி இருக்க என்ன இந்த சாப்பாடு என்ன போட்டு இருக்கிற இதில் உப்பு அதிகமாக இருக்கா, அது அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. சோக நல்லா இருக்கிற துவா செஞ்சுட்டு இருங்க எனக்காக, நீங்கள் நானும் உங்களுக்காக இன் மாதிரி வார்த்தை சொன்னால் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு உடனே வந்துடணும். அதே போன்று பள்ளி வாசலில் கழிப்ப அறை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் போய் வந்து அதே தேவை பூர்த்தி செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரி ஏதாவது ரொம்ப அவசியமாக இருந்தால் போய் வீட்டில் குளிச்சுட்டு, அல்லது வந்து கழிப்பறை இருந்தால் பள்ளி வாசலில் இல்லைன்னா வீட்டுக்கு போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். ஏத்துக்காக்கு உட்காருது ரொம்ப நல்லது, யாருமே உட்காரலன்றாலும் பரவாயில்லை, அது சுன்னத்தான், சுன்னத்து விட்டு மாதிரி ஆகும். ஆனால் 2-3 பேர் தாராளமாக பள்ளி வாசலில் இந்த காலத்தில் லாக்டவுன் காலத்துலேயும் உட்காரலாம். அல்லாத்தால் அவங்கள ஏத்துக்காப்பு ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு பெரிய அல்ஹம்துலில்லா அதிர்ஷ்டம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக இபாதம் செய்ய முடியுமோ இபாதம் செஞ்சு இந்த 10 இரவு அல்லது குறைந்தபட்சம்
அஞ்சு இரவை கழிச்சுருந்தீங்கன்னா அல்லா தாலா எங்களுடைய எங்களை எல்லாம் நரகத்தை விட்டு காப்பாற்றுவான், எங்களுக்கெல்லாம் சுவர்க்கம் அல்லா தாலா கொடுப்பான், இவ்வளோ பெரிய இபாதத்துக்கு அல்லா தாலா வாய்ப்பு கொடுத்துருக்குறான். இதில் ரெண்டு நல்ல காரியம் செஞ்சீங்கன்னா அதோடைய கூலி அவ்வளோ தான் அதிகம். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்க, அந்த 10 ரூபாய்க்கு 1010 ரூபாய் விட அதிகமாக சவாபு கிடைக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த 1000 1000 1000 1000 கிடைக்கும். அது கூட கவனிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாமே என்ன சொல்லி செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது ஒரு 1000 தடவை 10 ரூபாய் கொடுத்த மாதிரி ஆயிடும், அல்லது ஒன்று அதிகமாகும். அல்லாஹ்கிட்ட தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இந்த இரவில் எவ்வளோ இபாதை செய்ய முடியுமோ அவ்வளோ இபாதை செய்யுங்க. அதிகபட்சம் சாப்பிடாதங்க, நிறையா பேர் நிறையா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இபாதை செஞ்சால் தூக்கம் வருது, சாப்பிடாதங்க அதிகமாக. இந்த மாதிரி சில பேர் பேசிக்கொண்டே கழிப்பாங்க, இதெல்லாம் தவறு. இது இபாதத்தோட இரவு தவிர முழிச்சு கொண்டு இருக்கிற நேரம் இல்லை இது. அதனால் இதெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாஹ் தாலா உங்களுக்கு எங்களுக்கு எனக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ் தாலா எங்களோட இபாதத்தை ஏற்றுக்கொண்டு இல்லுலகத்தில் மறு உலகத்தில் நல்ல கோலி கொடுப்பானுங்க, நரகத்தை விட்டு காப்பாடானுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.